ஜாழ்ப்பாணத்தில் மேலும் 6 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை இன்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஜாழில் 7வது நபர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாகவும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய கொரோனா நிலவரம் குறித்து தகவல் வெளியிட்டுள்ள அவர், ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் ஜாழ்ப்பாணம் மருத்துவ வீடு ஆய்வுக்கூடம் ஆகியவற்றில் 470 பேரின் மாதிரிகள் இன்று பரிசோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதில் 6 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஜாழ் மாநகர பருத்துறை வீதியைச் சேர்ந்த 84 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அவர் உயிரிழந்தமை தொடர்பில் உடற்கூற்று பரிசோதனையின் போதே அவருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜாழ்ப்பாணத்தில் 7வது நபர் COVID-19 மூலம் உயிரிழந்துள்ளார். அத்துடன் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட 3 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சாவகச்சேரி பொதுச்சந்தையில் 7 முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனைகளில் நாவற்குழியைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் சந்தைக்கு வருகை தந்த நிலையில் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். பருத்தித்துறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார்.